வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் இந்த பொருள் பெறுவதில் புதிய சிக்கல் தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் நியாய விலை கடைகளில் இலவசமாக கோதுமை வழங்கப்படுகிறது அதன்படி சென்னையில் வசிப்பவருக்கு வழங்கப்படும் அரிசிக்கு பதிலாக பத்து கிலோ கோதுமையும் மற்ற நகரங்களில் வசிப்பவருக்கு ஐந்து கிலோ கோதுமையும் வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டது இதனால் நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்த மாதந்தோறும் மூன்று கோடி கிலோ கோதுமை தேவைப்படுகிறது தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளுக்கான கோதுமை மத்திய தொகுப்பிலிருந்து வழங்கப்படுகிறது சமீபகாலமாக மத்திய தொகுப்பில் ஒதுக்கப்படும் கோதுமையின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தலா மூன்று கிலோ வரை மட்டுமே கோதுமை வழங்குமாறு நியாய கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது நியாய விலை கடைகளில் கோதுமை வழங்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நியாய விலை கடைகளில் போதிய கோதுமை கையிருப்பு இல்லை என நியாய விலை கடை ஊழியர்கள் தெரிவிப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு உள்ளதும் தெரிய வந்துள்ளது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்